Hi friends, vanakkam. Welcome to my channel Tarunin Suvai Arumbu. In the video, la kolandhengalukku rava kanji eppadi seiradhen paakalam. Rava kanji two types ah idhula na kaamichiruken. Idhu pola different ah senju kuduthinga fruit kudutha maadhiri aagum. Rava kanji taste avum kudutha maadhiri aagum. Vaanga friends eppadi seiradhen video kulla poi paakalam. First, apple rava kanji eppadi seiradhen paakalam. ஒரு ஆப்பிள் எடுத்துருக்கேன். ஆப்பிளை ரெண்டா கட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு பாதி ஆப்பிள் போதும். 7 மாதம் குழந்தைங்கும் போது பாதி ஆப்பிள் தான் சாப்பிடுவாங்க. அதோட தோலெல்லாம் பீல் பண்ணிடலாம். பீல் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற சீட்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ தோலையெல்லாம் நீக்கிட்டேங்க. நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணியாச்சு. கட் பண்ண ஆப்பிள் பீசஸை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க. நம்ம ரவா கஞ்சி ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா 3 டீஸ்பூன் ரவை ஆட் பண்ணிக்கிறேன். ரவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங்கில் தண்ணி மாதிரி தான் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கும். பாருங்கள், இது நல்லா கெட்டியாகிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆப்பிள் பியூரியை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆப்பிள் ஆட் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப வேக வைக்கணுன்ற அவசியம் இல்லை. 7 மாதம் முடிஞ்ச குழந்தைங்களுக்கு ஆப்பிள் வந்து ஈஸியாக ஜீர்ணமாயிரும். அதை வேக வச்சு கொடுக்கணுன்னு கூட அவசியம் இல்லைங்க. இப்போ ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, ரவா ஆப்பிள் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கொடுக்கலாம், நைட்டு டின்னருக்கும் கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது, ரொம்ப நல்லாவும் இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்ததாக வாழைப்பழ ரவா கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாழைப்பழ ரவா கஞ்சிக்கு நான் ஒரு சின்ன சைஸ் வாழைப்பழம் எடுத்திருக்கேன். வாழைப்பழத்தை ஒரு பிளேட்டில் ஆட் பண்ணிவிட்டு ஃபோர்க் வச்சு நல்லா மசிச்சு விட்டுடலாம். நீங்கள் மிக்ஸியில் போட்டு அரைச்சி கொடுக்குறீங்கனாலும் கொடுக்கலாம். நான் ஃபோர்க்லே நல்லா மசிச்சு கொடுத்துட்றேன். வாழைப்பழத்தை நல்லா மசிச்சுட்டுங்க. இப்போ நம்ம ரவா கஞ்சி காய்ச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிடுறேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் ரவை ஆட் பண்ணிக்கிறேன். ரவை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 to 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் கெட்டியாக வர்ற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாங்க. இது நல்லா திக் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசிச்சு வச்சுருக்கிற வாழைப்பழத்தை ஆட் பண்ணிருக்கலாம். வாழைப்பழம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம அந்த ரவை வேக வச்ச அந்த ஹீட்லேயே வாழைப்பழம் நல்லா வெந்துடும். இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா சளியும் பிடிக்காது, டேஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த ரவா கஞ்சியை நான் ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். அவ்வளோதாங்க, வாழைப்பழம் ரவா கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரவா கஞ்சியில் நம்ம ஆப்பிள் பழமும் வாழைப்பழமும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இனிப்புக்காக எதுவுமே ஆட் பண்ண வேண்டாங்க. குழந்தைங்க இதுவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரவையை குழந்தைங்களுக்கு 7 மாதம் முடிஞ்சதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரவையை வெறுமனே கொடுக்கறத விட இந்த மாதிரி ஃப்ரூட்டில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா அதோடய டேஸ்ட் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களாக இருந்தால் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி கொடுங்க. பால் ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். 1 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்கன்னா கண்டிப்பாக மில்க் ஆட் பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின உங்களுக்கு கருத்துக்களையும் வேறு ஏதாவது பேபி ஃபுட் சம்மந்தமாக தெரிஞ்சுக்கணுன்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துடும். அதோடவே ஒரு லைக் பண்ணிக்கோங்க, அடுத்தடுத்த மம்மிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும். அடுத்த வீடியோவில் வேற ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.